ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனானா லீஃப் அன்லிமிட்டெட். இப்போ என் கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்களா, இது வந்து சாதாரண நாட்டுக்கோழி இல்லை, இது வந்து கருங்கோழி, கடக்நாத் கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோழி தான். நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில் ஃபஸ்ட்டு டைமு வந்து கருங்கோழி டெலிகசிஸ் எல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் நவ இந்தியா பஸ் ஸ்டாப் தெரியுமா உங்களுக்கு, அங்கேருந்து அப்படியே இந்த எஸ்என்ஆர் காலேஜ் போகிற ரோட்டில் இருக்கிற அறுசுவை ரெஸ்டாரண்ட். நம்ம இங்கே ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், இங்கே எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இவங்க வந்து முதல் முறையாக இந்த கருங்கோழி வரவழைச்சு இவங்க வந்து இது ஒரு பல டெலிகசிஸ் இதில் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இதை போய் கீழே விட்டுறலாம். அறுசுவை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டோட உரிமையாளர் சாந்தி நம்ம கூட இருக்காங்க, அவங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசலாம். மேடம் வணக்கம். இப்போ நீங்கள் அந்த ஆட்டுக்கோழி விருந்து, கருங்கோழி விருந்து அப்படின்னா நானே எப்போதான் நீங்கள் மத்தியானம் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணி வந்திருக்கேன். நம்மளை மாதிரி நம்ம வியூவர்ஸ் வெயிட்டிங். ஸோ இதை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. ஓகேங்க சார், நீங்கள் ஸ்பெஷலாக வந்து கோயம்புத்தூர் இது மாதிரி யாரும் பண்ணுறது இல்லைங்க சார். காம்போ மாதிரி எங்களது எல்லாமே தோட்டத்தில் மேயற கோழி தாங்க. கட்டு சேவல், ஆமாம் கட்டு சேவல்னு சொல்லி சொல்லுவோம். அதில் வந்து நாங்கள் காம்போ மாதிரி இப்போ கொடுத்துருக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி நிறையா பேத்துக்கு அந்த நிறைய பேத்துக்கு சாப்பிடவும் தெரியாதுங்க சார். அதனால என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, நாட்டுக்கோழியை வந்து தனியாக அதில் இருக்கிற போன்ல சார் தனியாக எடுத்துட்டுங்க. அதில் சிந்தாமணியும் ஒரு பள்ளிப்பளையும் ஃப்ரையும் நாங்கள் பண்ணிட்டுங்க சார். அந்த எலும்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இடித்து ஆட்டி குழம்பு வச்சு கொடுத்துருவோங்க, தண்ணி குழம்பு. அது இல்லாம சாதம் சார், பிளஸ் பச்சை புளி ரசங்க. இது இது காம்போ சார். ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த டைம்ல வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. ஆமா, இது நாட்டுக்கோழியும் நாங்க செய்யறோம், பிளஸ் கடக்நாத் கருப்பு கோழிலையும் இந்த காம்போ நம்ம செஞ்சு கொடுக்குறோம் சார். இப்ப வந்து இது ஒரு கிலோ நாட்டுக்கோழி மீட் யூஸ் பண்ணி நீங்க மூணு டிஷ்ஷா செஞ்சு கொடுக்குறீங்க, குழம்பு, பள்ளிப்பாளையம், சிந்தாமணி. இதுல நாட்டுக்கோழி வந்து அந்த போன்லெஸ் மட்டுமே ஒரு கிலோ இருக்குங்க சார். ஓ, மீட் மட்டுமே ஒரு கிலோ இருக்குங்க. அது எலும்பு வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கும் சார், எலும்பு தனியா பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து நாலு பேருக்கு தாராளமா சார், இல்ல ஒரு 1 kg அப்படிங்கிறப்ப 5 to 6 மெம்பர்ஸ் சாப்பிடலாம் சார். தாராளமா நல்லா வயிறு நிறைய சாப்பிடலாங்க. நிறைய சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன ஆகும் சார், உடம்புக்கு முடியாம நீங்க 2-3 நாள் கழிச்சு கிராமத்து பகுதியில் என்ன செய்வானோ, ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொடுக்குவாங்க. அது என்ன காரணம், உடம்புல வந்து பலமே இருக்காது பிள்ளைங்களுக்கு, காய்ச்சல் வந்து இது சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். அதனால இது ஒரு மெடிசனா நம்ம எடுத்துக்கலாங்க சார். ஒரு ஏன்னா நாட்டுக்கோழி இங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்காது, நாங்க வெளியில இருந்து ஈரோட்டு சைட்ல இருந்து தான் எங்களுக்கு வருதுங்க. அதை வச்சுதான் நாங்க இந்த இதை செஞ்சு கொடுக்குறோம் சார். ஒரு சிந்தாமணி, ஒரு பள்ளிப்பளையம், நாட்டுக்கோழி எலும்பு குழம்பு, பச்சை புளி ரசம், சாதம் சார். என்ன பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க சார்? 1400 ரூபாய் இந்த காம்போவுக்கு 1400 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்கோம் சார். தயிர் மட்டும் வராது, தயிர் எக்ஸஸா வேணா வாங்கிக்கலாம் சார். நான் இந்த இது இந்த டிஷ் வந்து நிறைய பேருக்கு தெரியாம அது சாப்பிடுறாங்க சார். ஆக்சுவலா இது சாப்பிடும் பொழுது வேற எதுவுமே நம்ம சேர்த்திக்க கூடாது சார், வேண்டாங்க சார். ஏன்னா நம்ம வந்து நல்லா உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்க நல்லா சுடு சாதத்துலங்க சார், தலைவாழை எல்லாம் போட்டுங்க, சுடு சாதத்துல உடம்பு ஊத்தி நல்லா சுட சுட நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற அந்த கெட்ட நீர் எல்லாம் வெளியில வந்துருங்க. இது நம்ம வந்து ஒரு ஃபுட்டு, இது எக்ஸஸா நீங்க தயிர் சாப்பிட்டு உடம்பு குளிர்ச்சிங்க. அது இந்த அந்த காம்பினேஷனா அது கொண்டு வராதுங்க சார். இப்போ கருங்கோழி வச்சிருக்கீங்க இல்லையா, இந்த நாட்டுக்கோழிக்கு பதிலாக கருங்கோழி யூஸ் பண்ணாலும் இதே பிரைஸ் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம கோயம்புத்தூர்ல வந்து ரொம்ப நம்புறதுக்கு கஷ்டமான ஒரு ஆஃபர். ஏன்னா கருங்கோழி எனக்கு தெரிஞ்சு 1000 ரூபா 1200 ரூபா அப்படின்னு வித்துட்டு இருக்காங்க நிறைய ஊர்ல. இவங்க வந்து கருங்கோழியை கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் ருசி பார்க்கணும், அதுவும் வந்து பிரபலமானோம் அப்படின்ட்டு இப்போ கம்மி விலையில அவங்க வந்து சேல் பண்றாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த நாட்டுக்கோழி விருந்து காம்போ, அது வந்து அப்படியே நீங்க கருங்கோழி விருந்தாவும் நீங்க என்ஜாய் பண்ணலாம்.
இதே விலைக்கு, எந்த விதமான எக்ஸ்ட்ரா காஸ்ட்டுமே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு கருங்கோழி வேணும்னா கருங்கோழி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லலாம். இல்லை எனக்கு நாட்டுக்கோழி போதும், ஒரிஜினல் நாட்டுக்கோழி அப்படின்னா அவங்க நாட்டுக்கோழி செஞ்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த ஆர்டர் வந்து எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி சார்? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் நாங்கள், ஏன்னா கோழி வந்து நாங்கள் எங்களை இங்கே தான் இருக்கோங்க சார். அதை நாங்கள் எடுத்து சுத்தம் பண்ணி அது அதுக்காக 1 மணி நேரம் ஆகுங்க, சமைக்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தா எவ்வளோ நாள் நாங்கள் செஞ்சு கொடுப்பாங்க சார். அதுவும் செய்யறதும் சுத்தமான கடலெண்ணெய் நல்லெண்ணெயில தான் நாங்கள் செய்வோங்க. சிந்தாமணியும் பள்ளிப்பள்ளியும் நாட்டுக்கோழி குழம்புனாவே நல்லெண்ணெயில தான் சமைக்கணுங்க சார். அதனால சுத்தமான நல்லெண்ணெயில சமைச்சு கொடுக்குறேங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நாங்கள் நாட்டுக்கோழியும் செஞ்சுருக்கோம், கருங்கோழியும் நாங்கள் பண்ணியிருக்கோங்க. கருங்கோழியில் நாங்கள் சிந்தாமணி செஞ்சுருக்கோங்க. இந்த கறி வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நாட்டுக்கோழி மாதிரியே எனக்கு கேட்டால் அந்த சமைக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த டேஸ்ட் வித்தியாசம், அதனுடைய வாசமே நல்லா வித்தியாசமாக தெரியும் சார். நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த சிக்கன் வந்து இந்த மிளகாய் தேங்காயெலாம் ஒதுக்கி வச்சுறாங்க, அப்படி சாப்பிடக்கூடாதுங்க சார். ஒரு தேங்காய், ஒரு வரமிளகாங்க சார், ஆனியனும் இதில் இருக்குங்க. வச்சு சிக்கனோட சேர்ந்து அந்த மூணும் சேர்ந்து சாப்பிட்றது மிளகாய் தேங்காய் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு அதை கேட்டவொடனே என்னால் முடியல, தம்னையில் எடுக்கிறதுக்குள்ளே வாயில் ஊறிடுச்சு. ஓகே, இப்போ இந்த நாட்டுக்கோழி எலும்பு குழம்பு அப்படி சாப்பாட்டில் நடுவில் ஒரு பாத்தி மாதிரி கட்டி உள்ளே ஊற்றி விட்ருக்காங்க. அப்படி இந்த குழம்போட கலரே வந்து இட்ஸ் ஸோ டெம்டிங். இப்போ நான் பிசை உங்களுக்கு தெரியும். சூடா இருக்கா? அதான் நம்ம பிராய்லர் கோழி குழம்புக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் வித்தியாசம். நாட்டுக்கோழி குழம்பு நீங்க எடுத்து பார்த்தாலே அப்படி கல்லு மாதிரி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த எலும்புலாம். நாட்டுக்கோழி இது பிராய்லர் கோழி அப்படின்னா எடுத்து நீங்க கையில அமுத்தினாலே அப்படி எலும்புலாம் உடையும், அந்த அளவுக்கு ரொம்ப இதா சாஃப்டா இருக்கும். ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல நிறைய குழம்பு ஊற்றி நல்ல தள தள தளம் பசங்க சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம வீடியோக்காக நம்ம இது மாதிரிலாம் பசைஞ்சு நம்ம வியூவர்ஸ் வந்து அப்படி கொஞ்சம் டெம்ட் பண்ணணும். பெரியவருடைய பிடிக்கும். ஓகே பாருங்க, அப்படி பூண்டெல்லாம் தெரியுது மேலே, அப்படி மசாலா வாசனை வந்து அருமையாக இருக்கு. சாப்பிட்டு பார்த்துருவோம். அட்டகாசமான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு மேடம், செம்மையா இருக்கு. நல்லா அப்படியே அந்த ஒரு ஸ்பைஸ் லெவல் இருக்கு பாருங்க குழம்புல. ஃபர்ஸ்ட் கவலத்திலே அப்படியே தொண்டை வரைக்கும் இறங்குது. அட்டகாசமா பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பூண்டெல்லாம் பாருங்க, இந்த சின்ன சின்ன பீஸா நறுக்கி போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு செய்யறது. ஸோ இது வந்து இந்த பேக்கெட் மசாலாலாம் இவங்க யூஸே பண்றது இல்லை, அப்படியே இந்த ஒரு இவங்களே ஆட்டி செய்யற மசாலா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து டெஃபினட்டா தெரியுது. அப்படி இந்த நாட்டுக்கோழியோட மீட் எல்லாம் எடுத்து இவங்க இந்த சைட் டிஷ்ஷாக பண்ணிடுறாங்க. அந்த எலும்பெல்லாம் அப்படி போட்டு குழம்பா வச்சிடறாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அந்த நாட்டுக்கோழி எலும்புல இருக்கிற அந்த சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குழம்புல இறங்கிடும். உங்களுக்கு வீட்டில் சளி யாரோ பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு குழம்பு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 hours ரெடி ஆயிடுவாங்க. ஸோ அடுத்தது நம்ம சிந்தாமணி சைடில் இந்த சைட் டிஷ் இருக்கு இல்லையா, சாப்பிட்லாம் பாருங்க. நிறைய கருவேப்பிலை வரமிளகாய் எல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே மேடம் பக்கத்தில் நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க, எதுவுமே வெளியில் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. வரமிளகாய் கருவேப்பிலை எதுவுமே எடுக்காதீங்க, அப்படியே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம கடைசியாக வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து நாமக்கல்ல சந்துக்கடை கெடா விருதுங்கிற வீடியோவில் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்படி தான் சாப்பிட்றோம். ஓகே, அவங்க சொன்ன மாதிரியே சாப்பிடலாம், வரமிளகாயோட சாப்பிட்டு பார்ப்போம். கார சாரமான, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கார சாரமான நாட்டுக்கோழி சிந்தாமணினா இதுதான். அல்டிமேட் ஸ்பைஸியாக இருக்குது. ஸ்பைஸி அப்படின்னா சாப்பிட முடியாத அளவுக்கு ஸ்பைஸி இல்லைங்க. இந்த ஸ்பைஸியோடு சாப்பிடணும், இந்த காரத்தோடு சாப்பிட்டு தான் உன்னால் என்ஜாய் பண்ண முடியும். வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றப்போ இதுக்கு அவங்க செய்கிற வேலையும் நம்ம வந்து பாயிண்ட் நோட் பண்ணணும். எல்லாமே இதுக்கு எலும்பு சுத்தமாக கிடையாது, சைட் டிஷ்ஷில் மீட்டை மட்டும் தனியாக எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து அவங்களுக்கு நிறையா ஒரு ஹார்ட் ஒர்க் தேவைப்படும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி இந்த ரைஸ் கூட அப்படி ஒரு பசை பசைஞ்சு
அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் உரம் மிளகாயும் நம்ம அந்த மாதிரி சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு தடவை சாப்பிட்டேன், எல்லாம் உரம் மிளகாயும் என்னால் சத்தியமாக சாப்பிட முடியாது. ஆமாம், அதுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே பயங்கரமான ஒரு அப்பிடைட் இருக்கிற ஆளுக்கு தான் சாப்பிட முடியும். இருந்தாலும் நம்ம எப்படி நம்ம அந்த கருவேப்பிலையோடு சாப்பிடலாம் அப்படி. ட்ரூடி ஒரு 100% ஒரு போன்லெஸ் ட்ரீட் தான் நாட்டுக்கோழி. ஆக்சுவலாக நாட்டுக்கோழி நான் நிறைய இடங்களில் சாப்பிட்ருக்கேன், போன்லெஸ்ல வந்து ஒரு சைட் சாப்பிட்றது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஏஸ் வீடியோவில் நான் எதை மாற்றி சொல்லியிருந்தா அப்பாலஜைஸ். சிந்தாமணி மட்டும் தான் வந்து போன்லெஸ், வந்து பள்ளிப்பாளையம் வந்து வித் போனோட தான் வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பள்ளிப்பாளையம், நம்ம அப்படியே ஒரு எடுத்து டேஸ்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த மீட்டு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேங்காய் உரமுளகையோட சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இது அவங்க சொல்கிற மாதிரி டேஸ்ட், ஓகே அவங்க சொல்கிற மாதிரியே சாப்பிடுவோம், எலும்போட சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எலும்பு அப்படியே உடஞ்ச சத்தம் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி இந்த நல்லெண்ணையோட வாசனை நல்லா தெரியுது இந்த பள்ளிப்பாளையத்தில். பர்டிகுலராக இந்த தேங்காயோட சாப்பிட்றப்போ உண்மையிலேயே சரியான ஒரு ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்குது. அப்படியே இந்த பள்ளிப்பாளையம் மசாலாவே ரைஸோடு போட்டு ஒரு பச பசைஞ்சு அந்த கலரை பாருங்களேன். அதோட இந்த ஒரு நல்லெண்ணெய், இந்த நல்லெண்ணெயில் செஞ்ச ஒரு நான்வெஜ் சைட் டிஷ்ஷை நீங்கள் இப்படி சாப்பிட்ல பசங்கன்னா அது ஒரு பியூட்டிஃபுல் கலர் கொடுக்கும், நல்ல ஒரு அருமையான கலர். ஒரு ஒரிஜினல் நாட்டுக்கோழி, ஒரிஜினல் கண்ட்ரி சிக்கன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது மீட்டு, நல்லா சூயாக இருக்குது. அப்படியே நான் அந்த எலும்போடு ஒட்டிகிட்ருக்கு ஒவ்வொரு பீஸோட சதையும் பார்த்தீங்கன்னா மீட் வந்து அப்படியே எலும்போடு ஒட்டிகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது, மஸ்ட் ட்ரை கைஸ் இது சீரியஸ்லி. அதே மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பள்ளிப்பாளையம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி செய்வாங்க, இங்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது, அது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரு. இந்த பள்ளிப்பாளையம் வந்து அந்த தேங்காய் கூட நல்லா வறுத்து இருக்காங்க இல்லையா, அது கூட சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அப்படி ஒவ்வொரு கவலத்தை கூடயும் தேங்காய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணலாம் ட்ரிப்பு. அடுத்தது நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஹீரோ ஆஃப் தி ஷோ யார் அப்படின்னா கடக்நாத் சிக்கன் தான். கருங்கோழி என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டே நான் சாப்பிட போகிறேன் இந்த கடக்நாத் சிக்கன். அதுவும் வந்து சிந்தாமணி மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது உள்ளே வந்து சமைச்சு முடித்த அந்த கடக்நாத் சிக்கன் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டிஃப்ரென்ஸே தெரியாது மீட்டு, நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டிருக்காங்க. அந்த சிக்கனோட மீட்டோட டேஸ்ட் அப்படின்னா நாட்டுக்கோழி மாதிரியே தான் இருக்குது. கருங்கோழி அப்படின்னா எனக்கு வந்து பெரிய நோட்டபுள் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல, பட் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்போ சூப்பர் ஸ்பைசி, நல்ல ஒரு பெப்பரோட காரம் வரமுளகோட காரம்லாம் சேர்ந்து அப்படியே தொண்டையெல்லாம் கணக்க வைக்கிற அளவுக்கு காரமாக இருக்குது. கடக்நாத் சிக்கன் அப்படின்னா டேஸ்ட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா கிடையாது, பேசிக்கலி ஒரு கோழி தான் இல்லையா. ஸோ சேம் டேஸ்ட்டு, நாட்டுக்கோழி டேஸ்ட்டு தான். அது வந்து அந்த கருப்பாக இருக்கிறதுனால அது கருங்கோழி அப்படின்னு அழைக்கிறாங்க. யார் வேணால் சாப்பிட்லாம், இது வந்து தைரியமாக சாப்பிட்லாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு நாட்டுக்கோழி வேணும்னா நாட்டுக்கோழி செஞ்சு கொடுப்பாங்க, கருங்கோழி வேணும்னா இதே ஐட்டம்ஸ் எல்லாம் கருங்கோழின்னு செஞ்சு இதே 1400 ருபீஸ் கொடுக்குறாங்க. இந்த குழம்போட கலர் பாருங்கள், நல்ல ஒரு பியூட்டிஃபுல் அந்த அரைச்சி விட்ட மசாலா கலர். ஓகே ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மசாலா பார்த்தீங்கன்னா செக்கல் ஆட்டினது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருந்தோம், அது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு, மறுபடியும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிருக்கேன். ஓகே இப்போ இந்த குழம்புல அவங்க போட்டிருக்க எலும்பு பீஸு பார்த்தீங்கன்னா மீட் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, இந்த சாப்பிட்றது நல்லா இருக்குது. அட்டகாசமான ஒரு சாப்பாட்டுக்கு அப்புறம் பச்சைப்புளி ரசம், அடுப்பே பத்த வைக்காமல் செய்கிற பச்சைப்புளி ரசம் நம்ம தமிழ்நாடோட ஒரு சிக்னேச்சருங்க உண்மையிலே. அதுவும் பர்டிகுலராக நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களோட ஒரு சிக்னேச்சர் இந்த பச்சைப்புளி ரசம், சூப்பர் ஃபைண்ட். நம்ம மக்களை வந்து உண்மையிலே பாராட்டணும். ஓகே, இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து சாப்பிட்ட ஒரு லஞ்சிலே வந்து ஒன் ஆஃப் தி மெமரபுள் லஞ்சுன்னு சொல்லலாம். இங்கே நம்ம கோயம்புத்தூர் நவ இந்தியா எஸ்என்ஆர் காலேஜ் ரோட்டில் இருக்கிற அருசுவை ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட்டேன் நாட்டுக்கோழி விருந்து. அதாவது 1400 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபேமிலியில் 4 to 5 பேர் இருந்தீங்க அப்படின்னா வந்து தாராளமாக சாப்பாடு, நாட்டுக்கோழி குழம்பு, சிந்தாமணி போன்லெஸ் சிந்தாமணி, பள்ளிப்பாளையம் சிக்கன், பச்சைப்புளி ரசத்தோடு ஒரு கம்ப்ளீட் விருந்து சாப்பிட்லாம். டேஸ்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா அட்டகாசமாக இருந்தது உண்மையிலே. வந்து எனக்கு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ருசியான ஒரு நாட்டுக்கோழி விருந்து நீங்கள் நம்ம கிடைக்க போகுது அப்படின்னு திக்குமுக்காடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த குழம்போட சுவை வந்து பெர்ஃபெக்ட், அப்படி ஒவ்வொரு அம்சமும் அதில் பொருந்தி இருந்தது இந்த குழம்புல. ஒரு நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. இந்த நாட்டுக்கோழி எலும்பெல்லாம் போட்டு அப்படி நல்லா குழம்பு கொதிக்க வச்சு அந்த சாரெல்லாம் இறங்கி சூப்பராக இருந்தது.
அதே மாதிரி இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அந்த போன்லெஸ் சிந்தாமணி நாட்டுக்கோழியோட மீட் மட்டும் வச்சு செய்கிறது, அதுவும் நிறைய கருவேப்பிலை வரமிளகாலாம் போட்டு நல்லா ஸ்பைஸியாக இருந்தது. பள்ளிப்பாளைய சிக்கன் அது வந்து எடும்போட தான் இருந்தது, பட் வந்து டேஸ்ட் வந்து நல்லெண்ணெய் வாசனையோட சூப்பராக இருந்தது சாப்பிட்றது. இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 hours முன்னாடி நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கருங்கோழி வறுவல் பற்றி நான் சொன்னேன்னா அது சொல்லலை, அதுவும் சூப்பராக இருந்தது. கருங்கோழி வறுவல் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை, நாட்டுக்கோழி மாதிரியே தான் இருந்தது. கொஞ்சம் கருங்கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சதைப்பற்று கொஞ்சம் அதிகமாக இருந்தது, கொஞ்சம் மீட் அதிகமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு, அது ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கருங்கோழிலேயே எனக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னாலும் உங்கள் இதே ப்ரைஸுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, இல்லை நாட்டுக்கோழி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இது வந்து சமைச்சு சாப்பிட்லாம். ஓகே, இந்த இவங்களோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், கூகுள் மேப்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க, இது எல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கேஜ், இது ஒரு காம்போ 1400 rupees 4-5 பேர் சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் வந்து இவங்க கொடுக்குறது பார்த்தலன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாம். டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணிங்கன்னா வருத்தப்படுவீங்க. வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், பாய், டாடா, சி யூ.